ஹலோ வீவோஸ், வெல்கம் டு பிரேம் ஆடியோஸ் நெய்வேலி. இப்போ பார்த்தீங்கன்னா 5.2 ஹெவி மேனுவல் ஆம்ப்ளிஃபையர் தான் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்ப்ளிஃபையரில் டூயல் டிரான்ஸ்ஃபார்மர், டூயல் வி மீட்டர், இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்டர் பேஸ்டு ஆம்ப்ளிஃபையர் தான். நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சப்போடைய பஞ்சிங்லாம் வந்து நல்ல டெப்த்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால தான் இதில் வந்து சப்பு ஃபோருக்காக நம்ம தனியாக வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் செக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ண சப்பு ஃபோர் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா 6 டிரான்சிஸ்டரில் குமார் போர்டு தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். 2 போர்டு வந்து இதில் வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஏன்னா கஸ்டமர் வந்து 2 12 இன்ச் லோட் பண்ணணும் சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம வந்து 2 12 இன்ச்சுக்குமே செப்பரேட்டாகவே போர்டு வந்து பயன்படுத்தியிருக்கோம். இந்த ஆம்போடைய ஃப்ரண்ட் செக்ஷனில் ஆக்லிக் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு லுக் இருக்குது. வாங்க, இந்த ஆம்போடைய இன்டீரியர் அண்ட் ஆடியோ குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இந்த ஆம்ப்ளிஃபையரை ஆர்டர் கொடுத்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா விருத்தாச்சலத்துலேருந்து தான் ஒரு நண்பர் நமக்கு இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ண டூயல் வி மீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வி மீட்டர் வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் செக்ஷனில் ஒர்க் ஆகும், இன்னொரு வி மீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா சரவுண்ட் செக்ஷனுக்காக ஒர்க் ஆகும். ஏன்னா கஸ்டமர் வந்து அப்படி தான் கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம வந்து இது இப்படியே டிசைன் பண்ணியாச்சு. வாங்க, இந்த ஆம்போடைய இன்டீரியர் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ரெடி பண்ண 5.2 ஹெவி மேனுவல் ஆம்ப்ளிஃபையருடைய இன்டீரியர் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான். இதில் வந்து டூயல் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஒரு செக்ஷன் வந்து சப்வூஃபருக்காகவும் இன்னொரு செக்ஷன் வந்து ஆடியோக்காகவும் வந்து பயன்படுத்தியிருக்கோம். இதில் சப்வூஃபருக்காக பார்த்தீங்கன்னாக்கா 30 வோல்ட் 10 ஆம்பியரில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்தியிருக்கோம். ஆடியோக்காக பார்த்தீங்கன்னாக்கா 28 வோல்ட் 8 ஆம்பியரில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். இதில் சப்வூஃபர் செக்ஷனில் உள்ள ரெக்டிஃபையரில் பார்த்தீங்கன்னாக்கா 4 கெப்பாசிட்டி ஒரு மெட்டல் டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஆடியோக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2 கெப்பாசிட்டி ஒரு மெட்டல் டயோடு வந்து பயன்படுத்தியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதில் யூஸ் பண்ண ப்ரோலாஜிக் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வசந்த் பிராண்டோடைய ப்ரைம் பூம் மோஷன் தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ரைட்டு சரவுண்டு சென்டருக்காக பார்த்தீங்கன்னாக்கா 4 டிரான்சிஸ்டரில் குமார் போர்டு தான் பயன்படுத்தியிருக்கோம். அதாவது லெஃப்ட் ரைட் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டீரியோ போர்டு, சரவுண்டு ஸ்டீரியோ போர்டு, மோனோ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சென்டருக்காக வந்து பயன்படுத்தியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 2 சப்பு ஃபோர் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா 6 டிரான்சிஸ்டரில் குமார் போர்டு தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஏன்னா கஸ்டமர் கேட்ட மாதிரி சப்போடைய பஞ்ச் லெவல் வந்து நல்லா ஹெவியாக இருக்கணும் அப்படின்றதுனால நம்ம இந்த போர்டு வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 2 பக் கன்வெர்ட்டர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். அது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டுக்காகவும் நெக்ஸ்ட்டு வந்து விஇ மீட்டருக்காகவும் வந்து பயன்படுத்தியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதில் யூஸ் பண்ண ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மேக்ஸ்வின் பிராண்டோடைய 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். நல்ல ஒயரிங்லாம் வந்து நீட்டாக சூப்பராக பண்ணியாச்சு. இந்த ஆம்ப்ளிஃபையரில் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்ப்ளிஃபையர்லேருந்து கிடைக்கக்கூடிய ஆடியோ அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு கிளாரிட்டியான அவுட்புட்டாகவும் இருக்குது. வாங்க, இந்த ஆம்போடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். இந்த மாடலில் ஹெவியான ஆம்ப்ளிஃபையர்ஸ் தேவைப்படுற நண்பர்கள் என்னோடய நம்பருக்கு வந்து நீங்கள் தாராளமாக வந்து காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் என்ன மாடலில் என்ன கைண்ட் ஆஃப் ஆம்ப்ளிஃபையர்ஸ் வேணும்னாலும் என்னோடய நம்பருக்கு நீங்கள் வந்து தாராளமாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் பெஸ்ட்டான ஆம்ப்ளிஃபையர் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. வணக்கம்.